அன்பு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம் இன்றைக்கு திருப்பதலில் பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மதிப்பெண்கள் பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல பாருங்கள், நுட்பமாக சிந்தித்து அறிவது. நாமளே வந்து தானே சிந்தித்து அறிவதற்கு பெயர் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம், தானாகவே இயங்கக்கூடிய இயந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா தான் இயங்கி. நின்றிருந்த அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நின்று கூட்டல் இருந்த. அடுத்து அவ்வுருவம் அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க அப்படிங்கிற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, செயல் இலக்க. நீக்குதல் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா, சேர்த்தல். எளிது அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா, அரிது. அடுத்து மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை. மனிதர்கள் தன்னுடைய வேலைகளை எளிமையாக செய்ய என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எந்திர மனிதன், தானியங்கி. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, செயற்கை நுண்ணறிவு. எந்திர மனிதனுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு இருக்கும், தானியங்கிகளுக்கு இருக்காது. இது ரெண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதுதான். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டியூப்ளூ. சோபியோ ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, சவுதி அரேபியா. அடுத்து ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிமை அப்படின்ட்டு பெயர். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கை கோள்களை இயக்கவும் வந்து என்னத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தானியங்கிகள் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. கணியனுக்கு நண்பன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்திர மனிதன். அடுத்து அவன் எப்பொழுதும் உண்மையையே உரைக்கின்றான். முதல்ல இருக்கக்கூடிய ஆவல் இருக்கக்கூடிய உரைக்கின்றான் அப்படிங்கிறது எழுதணும். ஆழக்கடல் அப்படிங்கிறத நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழம் கூட்டல் கடல், ஆழக்கடல். அடுத்து விண்வெளி அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விண் கூட்டல் வெளி. நீளம் கூட்டல் வான் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீலவான். அடுத்து இல்லாத கூட்டல் இயங்கும் அப்படிங்கிற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லாதியங்கும். அடுத்து பொருள் கூறுக பாருங்கள், ஆய்வு அப்படிங்கிறனுடைய பொருள் வந்து ஆராய்ச்சி. கோள் அப்படின்னா கிரகம். ஏவி அப்படின்னா செலுத்தி. அடுத்து எதிர்ச்சொல்ல பாருங்கள், மேலே அப்படின்னா கீழே. செயற்கை அப்படின்னா இயற்கை. நகரம் அப்படின்னா கிராமம். அடுத்து உடல் நோய்க்கு டாஸ் தேவை. உடல் நோய்க்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஔடதம் அப்படிங்கிறது தேவை. ஔடதம் அப்படிங்கிறது பெயர் என்னென்னா, மருந்து. நண்பர்களுடன் டாஸ் விளையாடுன்னா ஒருமித்து. நண்பர்களோட சேர்ந்து விளையாடு அப்படிங்கிறது தான் வந்து ஒருமித்து விளையாடு, ஒன்று கூடி விளையாடுன்ட்டு பொருள். கண்டறி அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டு கூட்டல் அறி. ஓய்வற அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று அப்படிங்கிற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் என்று. ஔடதம் கூட்டலாம் அப்படிங்கிற சொல்ல நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஔடதமாம். அடுத்து பொருள் கூறுகளை பாருங்கள், ஆய்வு அப்படிங்கிறது ஆராய்ச்சி, முன்னாடியே பார்த்துருப்போம். ஐயம் அப்படின்னா சந்தேகம். ஔடதம் அப்படின்னா மருந்து. இயன்ற வரை அப்படின்னா முடிந்தவரை. ஒருமித்த அப்படின்னா ஒன்றுபட்ட. ஊக்கம் அப்படின்னா தளரா முயற்சி. அணுகு அப்படின்னா நெருங்கு. எதிர்ச்சொல்ல பாருங்கள், அணுகு அப்படின்னா விலகு. பொருள் கூறுகளில் வந்து அணுகு அப்படின்னா நெருங்கு, எதிர்ச்சொல்ல வந்து அணுகு அப்படின்னா விலகு. அதே மாதிரி ஊக்கம் அப்படின்னா பொருள் கூறுகளில் பார்த்தோம் அப்படின்னா தளரா முயற்சி. எதிர்ச்சொல்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சோர்வு. ஐயம் அப்படிங்கிறதையும் பொருள் கூறுகளில் பார்த்தோம் அப்படின்னா சந்தேகம். எதிர்ச்சொல்ல பார்த்தோம்னா தெளிவு. உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா பொய்மை. இதில் இருக்கக்கூடிய அணுகு, ஊக்கம், ஐயம் இதெல்லாம் பொருள் கூறுகளையும் இருக்கும், எதிர்ச்சொல்லையும் இருக்கும். பார்க்கும்பொழுது எதிர்ச்சொல்ல இருக்கா, பொருள் கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத நன்றாக சந்தேகம் இல்லாமல் பார்த்து தெளிவாக எழுதணும். மாணவர்களே, நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய திருப்புதல் வீடியோ எல்லாமே நன்றாக பார்த்து வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய காலாண்டு தேர்வினை வந்து இந்த வீடியோவையெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி தேர்வு நன்றாக எழுத வாழ்த்துக்கள். நன்றி.